Hello friends, in this video, we will see how to make a pineapple kesari. First, we will make a pineapple kesari. 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 We will அடுத்ததா இதே நெய்யில நான் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன் இந்த ரவையை பாத்தீங்கன்னா நல்லா லோ फ्लेம்ல நல்லா அந்த ஒரு ரவை அந்த நெய்யோட சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா நம்ம பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ரவையையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா நல்லா சாஃப்ட் ஆகற அளவுக்கு வறுத்துட்டு இத தனியா ஒரு ப்ளேட்ல எடுத்து வெச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திக்கலாம் அடுத்ததா நான் பாத்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள நல்லா பழுத்த பைனாப்பிள பாத்து எடுத்து அத நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அத இந்த நெய்யில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா நம்ம இந்த டார்க்கா இருக்கிற கலர் கொஞ்சம் லைட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பைனாப்பிள வறுத்ததுக்கு அப்புறமா ரவையை நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்துல மெஷர் பண்ணிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை இருக்கு அப்படினா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நம்ம இதல சேத்திக்கலாம் தண்ணி சேத்தி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமா நான் இதல பாத்தீங்கன்னா yellow color food color சேத்திட்டு தண்ணியை அப்படியே கிளறிட்டே நம்ம வறுத்து வச்ச ரவையும் இதல சேத்திட்டு லைட்டா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அப்பதான் கட்டி ஏதோ வராது ரவையை சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லனா ரவை பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிரும் சோ அத வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இத இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த ரவையும் தண்ணியும் ஒன்னு சேர்ற அந்த டைம்ல சக்கரை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை இருக்குனா அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம சக்கரை எடுக்கணும் அந்த சக்கரையோட நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காவை மிக்ஸில சேர்த்து பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஏலக்காய் சாப்பிடும்போது வாயில வராம இருக்கும் இப்போ ஒருவேளை நம்மளோட பைனாப்பிள் வந்து ரொம்ப இனிப்பா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுனா சக்கரையை கொஞ்சமா நம்ம கமி பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஓவரா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சோ வந்து சக்கரையை கொஞ்சமா கமி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல பைனாப்பிள் அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்ல அப்படினா ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு சக்கரை அப்படினு நம்ம அந்த ஒரு மெஷர்மென்ட்ல நம்ம சக்கரையை சேர்த்து பாருங்க இந்த மாதிரி நல்லா அடியில இருந்து ஃபுல்லா ஒன்னு சேர்ற அளவுக்கு கிளறி விட்டுறலாம் பாருங்க அந்த sugar எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரவை எல்லாம் நல்லா வெந்து வர இந்த ஸ்டேஜ்ல கடைசில நம்ம பாத்தீங்கன்னா நெய்யை இதுக்கு மேலாக ஊத்துணும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரவை நல்லா அந்த பாத்திரத்தோட ஒட்டாம பிரிஞ்சி வரும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்குலாம் போனோம்னா எப்படி அந்த இலையில அப்படியே அந்த கரண்டில இருந்து கேசரி விழுமோ அந்த மாதிரி ஒரு பதம் நமக்கு கிடைக்கும் பாருங்க தனியா அந்த நெய் உருகி போறது தெரியுது பாருங்க கடைசியா இந்த மாதிரி நம்ம மேலாக ஒரு கரண்டி அளவுக்கு நெய்யை ஊத்திட்டு நல்லா பொறுமையா கிளறி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா கேசரி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு கடைசியா இதுக்கு மேல பாதாமியும் பிஸ்தாவியும் இந்த மாதிரி நான் தூவிக்கிறேன் அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்டா வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா அடியில இருந்து கிளறி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி கண்டிப்பா நீங்களும் கேசரியை இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க